வணக்கம், இது எஸ்ஆர் கேன்சர்ஸ். இந்த வீடியோவில் இப்போ ரீசெண்டாக நியூஸ் பார்த்தீங்கன்னா, டிஎன்இபிலேருந்து இபி பில் கால்குலேஷன் வந்து கூட வருது. அதாவது தப்பாக போடுறாங்க, இபி பில் வந்து தப்பாக போடுறாங்க, கூட பில் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட் வந்து நிறைய வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்காங்க. ஆக்ட் பர்சனாக கூட அவர் ட்வீட் பண்ணியிருந்தார், அதாவது பில் வந்து கூட வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது எந்த அளவுக்கு உண்மை, அது ஏன் கூட வந்து சொல்லிட்டு இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த பில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, அந்த பில் கால்குலேஷன் எந்த தப்பும் கிடையாது. இபிலேருந்து எதுவுமே வந்து கூட போடல பில்லு, நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோமோ அதுக்காக பில் போட்டுருக்காங்க. அதுக்கு என்ன ரீசன் சொல்லிட்டு இந்த வீடியோ சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஏன் அவங்க கரெக்டாக தான் போடுறாங்கன்னு சொல்லிட்டு நான் எப்படி சொல்கிறேன்னா, அதுக்கு ஒரு ப்ரூஃப் இருக்குது. என்னோடய வீட்டு பில் கால்குலேஷன் அவங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு என்னோடய வீட்டு பில் கால்குலேஷன் பார்த்து வந்துடுவோம். போய் இருக்கோம், நான் மொத்தமாக இந்த 4 மாதத்துக்கு நான் யூஸ் பண்ண கரெக்ட், அதாவது பிப்ரவரி மாதம் நான் கட்டிட்டேன் பில்லு. அப்போ தான் பிப்ரவரி 6th 10th எங்கள் பில் எடுத்துருப்பாங்க, அதுலேருந்து கால்குலேஷன் இந்த June 5th வரைக்கும் கால்குலேஷன். இந்த 4 மாதத்தில் எனக்கு வந்து மொத்தம் நான் எட்நூற்றி பத்து யூனிட் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த 810 யூனிட்டுக்கு நீங்கள் கால்குலேஷன் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 3800 நான் பில் கட்டணும். அந்த 4 மாதம் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா 3800 நான் பில் கட்டணும். பட் ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன், பிப்ரவரி மாதம் விட்டுருங்க, பிப்ரவரி மாதம் மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் எனக்கு பில் எடுத்துருப்பாங்க. அந்த ஏப்ரல் மாதம் பில் வந்து இந்த கொரோனானால எடுக்க முடியல, அதனால் பழைய பில்லை கட்ட சொல்லிட்டாங்க. நான் பழைய பில்லு கிட்டத்தட்ட 350 யூனிட்டுக்கு வந்து நான் பில் கட்டிட்டேன் ஏற்கனவே. அப்போ பார்த்தீங்கன்னா 810 350 யூனிட் போச்சுன்னா மிச்சம் இருக்கிறது வந்து 460 யூனிட் இருக்கும். இந்த 460 யூனிட் நீங்கள் இபி பில்ல வந்து கால்குலேஷன் ஆன்லைன் கால்குலேட்டருக்கு கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். இபில் வந்து ஆன்லைன் கால்குலேட்டர் இருக்குது, அது 460 யூனிட் பில் பண்ணுங்கள், 1010 ரூபா அதை நான் இப்போ கட்டியிருக்கேன். இது வந்து பார்த்துங்க, அவங்க 810 யூனிட்டில் நான் ஏற்கனவே கட்டின 350 யூனிட்டை கழிச்சுட்டு மிச்சத்துக்கு யூனிட்டுக்கு பில் பண்ணியிருக்காங்க. இதில் எந்த தப்பும் கிடையாது இபிலேருந்து பண்ணுறது. இல்லை என்ன ஏன் பில் கூட வந்துச்சு சொல்லிட்டு ரீசன் சொல்கிறேன். இப்போ எல்லாம் பார்த்துருப்பீங்க என்னோடய இபி பில்ல. இதில் இபி பில் கால்குலேஷன் எந்த தப்பும் கிடையாது, இபி டிபார்ட்மெண்ட்னால எந்த தப்பும் கிடையாது. சில இடத்துல மக்கள் என்ன நினச்சிருக்காங்கன்னா, இப்போ பிப்ரவரி மாதத்துலேருந்து இந்த ஜூன் மாதம் வரைக்கும் யூஸ் பண்ண யூனிட்டை மொத்தமாக கால்குலேட் பண்ணி போட்டிருப்பாங்க இபி டிபார்ட்மெண்ட்லேருந்து. அது இல்லாமல் அவங்க வந்து நம்ம இந்த பிப்ரவரி ஏப்ரல் மாதம் வந்து இந்த பழைய பில்லே கட்டியிருப்போம் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு, அந்த யூனிட்டை மைனஸ் பண்ணிட்டுனா மிச்சம் எத்தனை யூனிட் வருதோ அதான் பில்லாக போட்டிருப்பாங்க. யூனிட் வந்து மொத்தோட யூனிட் போட்டு பில்லு வந்து இந்த கழிச்ச யூனிட் தான் போட்டிருப்பாங்க. இது வந்து இபி பில் இபி டிபார்ட்மெண்ட் தப்பு. அதாச்சும் அவங்க வந்து நாங்கள் நீங்கள் வந்து இவ்வளோ யூனிட் யூஸ் பண்ணியிருக்கீங்க, அதாவது 600 யூனிட் யூஸ் பண்ணியிருக்கீங்க, பழைய 300 யூனிட் கட்டிருக்கீங்க, 300 மைனஸ் பண்ணிட்டு மிச்சம் 300 யூனிட் பில் போட்டிருக்கோம் அப்படி சொல்லியிருந்தால் அந்த பிரச்சனையே வந்திருக்காது. இவங்க இபி டிபார்ட்மெண்ட்லேருந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, மொத்தம் எத்தனை யூனிட் அதை போட்டுட்டு பில் டோட்டல் பில் அமௌண்ட் வந்து என்ன போட்டுருக்காங்கன்னா, கழிச்ச கழிச்ச யூனிட்டு தான் வந்து போட்டிருக்காங்க. கால்குலேஷன் தான் கரெக்டாக, அவன் மென்ஷன் பண்ண விதம் தப்பு அதில். அதனால் சில மக்கள் வந்து அதில் குழப்பமாயிட்டாங்க. ஆனால் சில பிரச்சனையும் வந்துச்சு சில இடத்துல. அது வந்து இபி பில் எடுக்க வந்தவங்களுக்கு கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல, அது அவ்வளோதான் இல்லை பிரச்சனையே. இல்லை இபி டிபார்ட்மெண்ட்லேருந்து கால்குலேஷனில் எந்த தப்புமே கிடையாது. சிலர் கேட்கலாம் என் வீட்டில் கூட வந்திருக்கு, நான் எப்பவுமே இவ்வளோ யூஸ் பண்ண கிடையாது. ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம இபி டிபார்ட்மெண்ட் வந்து யூனிட் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் யூஸ் பண்ணக்கிறது ஜூன் மாதம் தான் எடுத்துருக்காங்க, 4 மாதம் கழிச்சா எடுத்துருக்காங்க. நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மலாக பழைய ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்க, பில் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஏப்ரல் மாதம் பில்லும் ஜூன் மாதம் பில்லும் கூடவே கட்டியிருப்போம். ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதம் கம்பேர் பண்ணுறதுக்கு இந்த ஏப்ரல் மாதம் பில்லும் ஜூன் மாதம் பில்லும் கூட தான் கட்டியிருப்போம் எப்போவுமே. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, இந்த ஏப்ரல் மாதம் பில்லு என்ன பண்ணிட்டோம்னா, கூட கட்ட வேண்டிய பில்லை நம்ம என்ன பண்ணிட்டோம்னா பிப்ரவரி மாதம் பில்லு வந்து கட்டிட்டோம். அதெல்லாம் வந்துட்டு வந்து ஏப்ரல் மாதம் பில்லு வந்து கம்மியாக வந்துருக்கும் இந்த மாதம் மட்டும், இந்த வருஷம் மட்டும். நீங்கள் எடுத்து கரெக்டாக நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எல்லாமே. ஏன் ஏப்ரல் மாதம் போகுதுன்னா, மார்ச் மாதமே நம்ம ஏசி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம், அதனால் நம்ம ஏப்ரல் மாதம் பில்லு கூட வந்துடும். சில ஸ்கூல்ஸாக லீவ் விட்ருவாங்க, அதனால ஏப்ரல் மாதம் பில்லு எப்பவுமே கூட வரும். அதோட கூட ஜூன் மாதம் வரும் எப்பவுமே, இப்படி தான் இருக்கும் நீங்கள் பில் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா. ஆனால் இந்த வருஷம் ஏப்ரல் மாதம் பில்லு வந்து கம்மியாக கட்டியிருப்பீங்க, ஏன்னா பிப்ரவரி மாதம் பில்லுக்கு ஏப்ரலில் கட்டியிருப்பீங்க திரும்பியும், அதனால கம்மியாக இருக்கும். இப்போ எக்ஸ்ட்ரா யூனிட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஏப்ரல் மாதம் யூஸ் பண்ணதுக்கு அது வந்து இந்த 2 மாதம் இந்த பில்லோட சேர்ந்துக்குச்சு. சேர்ந்தனால சில இடத்துல வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, 600 யூனிட் வரைக்கும் யூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த 2 மாதத்துக்கும். பழைய பில்லு ஒரு 150 யூனிட் இருக்கும், இப்போ மொத்தம் 750 யூனிட் வந்துருக்கும் உங்களுக்கு. அப்போ என்ன பண்ணிங்கன்னா, 500 யூனிட்டுக்கு மேலே போச்சுன்னா சப்சிடியே கிடையாது பில்லில், அதாவது நீங்கள் 6 ரூபா 60 ரூபா கட்டியே ஆகணும் ஒரு யூனிட்டுக்கு. இப்போ நீங்கள் ஒரு ஏசி கூட, இப்போ நீங்கள் லாக்டவுனில் வீட்டிலாம் இருந்திருப்பீங்க, ஏசி அதிகமாக யூஸ் பண்ணியிருப்போம், டிவி அதிகமாக யூஸ் பண்ணுவோம், ஃபேன் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்போம், சாதாரணமாக 500 யூனிட்டுக்கு மேலேயே போயிடும்.
அப்போ பார்த்தீங்கன்னா பல யூனிட் சேர்ந்துக்கும், அதாவது பழைய கட்டாய யூனிட் சேர்ந்துக்கும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு நம்ம சப்சிடியே இல்லாமல் ₹60 கட்டியே ஆகணும், அதனால பில்லு எல்லாத்துக்கும் கூட வந்துருச்சு. இந்த லாக்டவுனில் எல்லாம் வீட்டில் இருந்தாங்க, அதுதான் காரணம். முக்கிய காரணம் வந்து இந்த ஏசி டிவி ஃபேன் அதிகமாக இருந்ததுனால. இப்போ என் வீட்டில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கரெக்டாக பார்த்துட்டே வாட்ச் பண்ணிட்டே இருந்தேன், இது 5 யூனிட்டுக்கு மேலே ஓடக்கூடாதுனு சொல்லிட்டு கரெக்டாக 450 யூனிட்ல நான் 460 யூனிட்லாம் கரெக்டாக வந்து அந்த பில் கலெக்ஷன் பண்ணாமல் ஸ்டாப் ஆகி கரெக்டாக இருந்துச்சு எனக்கு. அதான் எனக்கு பில் கூட இல்லை. இப்போ நான் பார்க்காமே நான் அதிகமாக ஏசி எல்லாம் யூஸ் பண்ணிட்டேன், கண்டிப்பாக அதிகமாக பில் வந்திருக்கும். அதாவது ஒன்று யோசிச்சுக்கோங்க, 5 யூனிட் மேலே நீங்கள் யூஸ் பண்ணாவே பில் ரேட் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணோம். அப்போ சொல்கிறப்பாங்க 450 யூனிட்க்கு நான் வந்து 1010 கட்டியிருந்தேன், இதே நான் 600 யூனிட்டுக்கு நான் எவ்வளோ கட்டியிருப்பேன் வச்சுக்கீங்களா, எக்ஸ்ட்ரா இதில் 800 வரைக்கும் நான் கட்டணும். ஏன்னா 500 மேலே போச்சுன்னா ஒரு யூனிட்டுக்கு ₹60 நான் கட்டுவேன். அதனால் அந்த 500 600 வரைக்கும் நான் யூஸ் பண்ண அமௌண்ட்டுக்கு யூனிட்டுக்கு 670 கட்டணும். புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு. ஏன்னா என்ன காரணம்னு, நம்ம இந்த 2 யூனிட்டும் ப்ளஸ் அந்த ஏப்ரல் மார்ச் மாதம் வந்து அதிகமாக யூஸ் பண்ணியிருப்போம், கன்சியூம் பண்ணியிருப்போம் யூனிட்டு, அந்த யூனிட் சேர்ந்து வந்தனால பில் கூட இருக்குது. இல்லை வந்து இன் விடுபாமலுக்கு பேர் எந்த தப்பும் கிடையாது. சில அரசியல் கட்சிகளும் சில பேர் வந்து விளம்பரத்துக்காண்டி இந்த இதை போட்டாங்க. நடிகர் பிரசனாவே வந்து நாங்கள் எத்தனை யூனிட் கன்சியூம் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு அவள் ஓப்பன் ஷேட் பண்ண பில் கொடுத்ததுனால இந்த பிரச்சனை சால்வ் ஆயிருக்கும். சும்மா நான் பில் இவ்வளோ கட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் விட்டாரு. அவள் நாங்கள் எத்தனை யூனிட் கன்சியூம் பண்ணியிருக்கோம் அதுக்கு இவ்வளோ பில் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் காமிச்சிருந்தீங்கன்னா கரெக்டாக தெரிஞ்சுக்கும் உங்களுக்கு. நீங்கள் ஏன்னா நீங்கள் போட்டு உங்கள் இபி பில் கரெக்டாக இல்லையான்னு சொல்லிட்டு, இல்லை இபி கால்குலேட்டர் ஒன்று இருக்குங்க, சும்மா போய் போட்டு பாருங்கள். அதில் போட்டு பார்த்து நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாம் எல்லாத்தையும். இந்த இபி பில் கலெக்ஷன்லாம் எந்த தப்பும் இல்லை, மக்கள் யாரும் பேனிக் ஆக வேண்டாம். இபி பில் கலெக்ஷன் கரெக்டாக தான் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், எனக்கு யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.